ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவ்யா பிரபா தமிழ். நம்ம வந்து போன வீடியோவில் வந்து இந்த ரெண்டு ஸ்லைமையும் ரிவ்யூ பண்ணல, அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா வந்து அந்த வீடியோ வந்து லென்த்தாக போயிருக்கு, ஏற்கனவே இதையே சேர்த்துட்டோன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் வந்து இதுக்கு வந்து தனி வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளிட்டர் ஸ்லைம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ஆனால் வந்து இதோட இது கொஞ்சம் குவான்டிட்டி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் வந்து கடைசி பீஸ், அதனால் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். தொட்டு பார்க்குறேன், நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு திறக்கிறேன். தண்ணி மாதிரியே தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ கொட்டலாம். நான் வந்து ஏன் வந்து இப்படி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கிறதுல வந்து ஊற்றுறேன்னா, துணியில் வந்து நம்ம போட்டோம்னா வந்து இந்த ஸ்லைமும் துணியும் வந்து ஒட்டிக்கும், திரும்ப வந்து அது வராது, துணியும் வேஸ்ட் ஆயிரும், ஸ்லைமும் வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து நீங்கள் ஸ்லைம் போட்டு விளையாடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிட்டர் ஸ்லைம் தெரியுதான்னு தெரில கேமராவில், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கேமராவோட இதில் வந்து சூப்பராகவே இருக்குது, கேமராவில் தெரிகிறதோட நேரில். இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படி உங்களுக்கு கிளிட்டர் ஸ்லைம் கிடைக்கலனா கூட இந்த மாதிரி நார்மல் ஸ்லைமில் வந்து கிளிட்டர் போட்டுக்கோங்க. இது வந்து என்ன கிளிட்டர், ஆனால் வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுது கிளிட்டர்ஸ்லாம். சரி, இது வந்து பபுள்ஸ் வருதான்னு பார்க்கலாம். அது வந்து நம்ம கடைசியாக வந்து போடலாம் பபுள்ஸ் வருதா இல்லையான்னு. இப்போ வந்து இது வந்து இப்படி போட்டு பபுள்ஸ் வருதான்னு, இது வந்து எனக்கு வரல, என் தம்பிக்கு வந்து பபுள்ஸ் வந்துச்சு. இப்படி வந்து ஓட்டை எதுங்க உழுவுது, பரவாயில்லைங்க, நம்ம அடுத்தது போயிடலாம். அடுத்தது பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் பபுள்ஸ்லாம். இது வந்து ஈஸியாகவே உள்ளார போயிடுது, அந்த எல்லோ கலர் ஸ்லைம் வரி இல்லை. இது சூப்பராக இருக்குது, கையில் வச்சுருக்கும் போது ஜிலு ஜிலுன்னு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் ஸ்லைம் விளையாடி முடிச்சக்கம்மா வந்து கையை கழுவிடுங்க, அதில் இருக்க கலர்ஸ்லாம் வந்து நம்ம ஹேண்டில் வந்து ஒட்டிக்கும், அடுத்தது நம்ம சாப்பிடும் போது நம்ம ஸ்டொமக்குள்ளார போயிடும். வாவ், இது வந்து ஒரிஜினலாகவே தண்ணியை வந்து கையில் பிடிச்சிட்ருக்க மாதிரியே இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து அது பபுள்ஸ் இருக்குது. நம்ம வந்து கையில் கிளிட்டர்ஸ் இருந்ததுனால இங்கேயும் கிளிட்டர்ஸ் ஒட்டிக்கிச்சு, பரவாயில்ல விடுங்க. இது வந்து கீழே அப்படியே வலியுது தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாகவே ஒரு தண்ணியை வந்து கையில் பிடிச்சிட்ருக்க மாதிரியே இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இந்த ஸ்லைம்லாம் விளையாடும் போது நம்மளை சூப்பராக இருக்குது. இதில் வந்து பபுள்ஸ் வருதா என்னன்னு தெரில, வாட்டர் ஸ்லைம் இது. இப்போ வந்து பபுள்ஸ் வந்து எனக்கு பண்ண தெரியாது, என் தம்பி தான் பண்ணுவான். அதனால் வந்து இப்போ என் தம்பி பண்ணி காட்டுறான் உங்களுக்கு. இப்படி விரிச்சுக்கணுமா, பாருங்களேன் பபுள்ஸ் இப்பயே வந்துருச்சு நல்லா விரிக்கும் போது. ஒழுங்காவே வரலன்னு என் தம்பி சொல்றான். சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ண. வா பாருங்களேன் பபுள் வந்துருச்சு. கேமராவில் குட்டி பபுளாட்டம் தெரியுது, ஆனால் நேரில் கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. இங்கே ஒரு பபுள் வந்திருக்கு, அடுத்தது இங்கே ஒரு சின்ன பபுள் வந்திருக்கு, அவ்வளோதான். இது வந்து சூப்பராக இருக்குது, ஆனால் இதில் வந்து பபுள் வருது. நீங்கள் ஸ்ட்ரா வச்சு ஊதினீங்கன்னா பெரிய பபுளாக வரும், அது வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து உள்ளார போட்டலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம், மன்னிச்சுக்கோங்க, சாரி. இப்போ வந்து இந்த ஸ்லைம் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து போட்டிருந்தோங்க, இருக்கிறதுலே பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுன்னு. வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், ஏன் திரும்பவும் சொல்கிறேன்னா நல்ல ஸ்லைமாக பார்த்து வாங்குங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை. இது வந்து கையிலேயே ஓவராக ஒட்டுது, ஆயிரக்கணக்கில் பபுள்ஸ் வந்துருச்சு. கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது, நேரில் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. நான் வந்து இந்த மாதிரி டோரிமான் பொம்மை இருந்துச்சு, அது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் வந்து வாங்கினேன். ஸ்டார்ஸ் இது அதுன்னு இருக்குது டிஃப்ரெண்ட்டான்னு சொல்லிட்டு வாங்கினா இப்படி இருக்குது, ரொம்ப பழைய ஸ்லைமாக இருக்க மாட்டேங்குது. சரி பரவாயில்ல விடுங்க, நல்லா தான் இருக்குது. ஆனாலும் ஃபஸ்ட்டு நம்ம போன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளியராக இருந்துச்சுன்னு. அது
இதில் வந்து பாருங்களேன், நம்ம விளையாடும் போது அப்படியே டோட்டலாக அதோட கலரே போயிடுது. வீடியோவில் உங்களுக்கு ஒழுங்காக தெரியாதுன்னு நினைக்கிறேன். வந்து பாருங்களேன், ஆயிரக்கணக்கில் பபிள்ஸ் வந்துருச்சு, ஓராயிரக்கணக்கு. அப்படி இதை வந்து திரும்பவும் நான் எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா வந்து விளையாடும் போதாச்சும் இந்த பபிள்ஸ்லாம் போய் கிளியராக ஆகுதான்னு பார்க்கறதுக்காக தான். இப்போ வந்து இதில் கிளிட்டர்ஸ்லாம் இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்லைன்ஸ்லாம் சரி, இது வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் இது ஒன்று வாங்கினேன். ரேட்டு வந்து அஃபோர்டபுள் ரேட்டானு தெரில, 19 ருபீஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டா அப்படின்னு கூட நிறையா பேர் கேட்பாங்க. ஆனால் அஃபோர்டபுள் ரேட்டில் தான் நல்லா இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். ஆனால் வந்து இது டோட்டல் வேஸ்ட்டாக இருக்கே, பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேட்டுன்னு. இந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். 3 வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து இந்த ஸ்லைமை யூஸ் பண்ண வேணான்ட்டாங்க. சின்ன குழந்தைங்களாம் வாயில் போட்டுக்குவாங்க. வந்து இதை நோண்டி நோண்டி எடுத்ததில் எனக்கு ஒன்றுமே துப்பறியலை. அதாவது எதுவுமே நான் எடுக்கலைன்னு சொல்ல வரேன். கொஞ்சம் காமெடியாக இருக்குது இந்த வீடியோ. இந்த இது எதுக்காக எதுக்காக சொல்லுங்கள், எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிறதுக்காக தான். நம்ம வந்து இயரிங் தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிராஃப்டி வீடியோலாம் போட்டிருக்கோம். அது வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுதான் அந்த கிராஃப்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது வந்து ஈஸியாக செய்கிறது. இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம எடுத்தாச்சு, உள்ளார இருக்க எல்லாமே இருங்க, கொஞ்சம் இருக்குது, இன்னமும் எடுத்துடலாம். மூடியில் வந்து இருந்துச்சு, இப்போயும் இருக்குது, பரவாயில்ல எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னு. விளையாடுறதுக்கு நல்லா இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை, அவ்வளோக்குமா பிடிக்கவே இல்லை எனக்கு. பாருங்களேன், இதில் வந்து நம்ம தர்மாகுல் பால்ஸ்லாம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து போட்டு பார்க்குறேன், நல்லாயிருக்கா நல்லாயான்னு. அதுக்கு முன்னாடி நல்லா வந்து விளையாடணும். இதை விளையாடினா ஒரு சில ஸ்லைம்லாம் வந்து சூப்பராகும்னு சொல்லுவாங்க, நல்லா வரும்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இப்படி விரிக்கும் போது கூட ஓட்டையே விழுவில், நல்லாயிருக்கு இந்த ஸ்லைம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் விளையாடினேன், ஆனாலும் வந்து இது பிசு பிசுன்னு தான் ஒட்டுது. அதனால் வந்து இதில் நம்ம பீட்ஸ்லாம் வந்து போட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா வந்து போட்டு பார்க்கலாம். நிறையா பீன்ஸ்லாம் போடல, கொஞ்சமாக வந்து போட்டு பார்க்குறேன். நல்லாயிருக்குமா என்னன்னு தெரியல, அதனால தான் நம்ம வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், கை எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வா, சூப்பராக இருக்குங்க. தர்மாக்கோல் பால்ஸோட இந்த பீட்ஸ் நல்லாயிருக்கும், கைக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி. இது கூட வந்து கொஞ்சம் பாம்பாம் பால்ஸ்லாம் போட்டால் எப்படி இருக்கும், போட்டு பார்க்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் டவுட்டில் இருக்கேன். நம்ம வந்து இது போட்டு விளையாண்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து தர்மாக்குள் பால் போட்டவுடனே வந்து வெள்ளை வந்துடும், அதனால தான் வந்து நான் தர்மாக்குள் பாலே யூஸ் பண்ணல. ஆனால் வந்து பெஸ்ட்டான ஸ்லைம்னால் வந்து இந்த மாதிரி இருக்க வாட்டர் மாதிரி இருக்கிற இந்த ஸ்லைம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கும் என் தம்பிக்கெலாம் பிடிச்சிருந்து, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்களேன், இதில் வந்து பபிள்ஸ் வருதா என்னன்னு டவுட்டாக தான் இருக்குது. வந்து பாருங்களேன், இப்போ வந்து இதில் ஸ்டார்ஸும் இருக்க மாதிரி இருக்குது, பீட்ஸும் இருக்க மாதிரி இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. கேமராவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் நேரில் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து இதில் ஒரே ஒன்று தாங்க எனக்கு பிடிக்காது, கையில் கையில் ஒட்டிக்குது. ஒரு சில ஸ்லைம்லாம் அது ஒட்டாமல் நல்லாயிருக்கும், இந்த வாட்டர் ஸ்லைம் மாதிரி. நம்ம வந்து ஒரு ஸ்லைம் வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன், அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்கினோடனே ரிவ்யூ பண்ணலாங்க. ஆனால் நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா கூட நான் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இயரிங் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம சேனலையே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வந்து நான் ஸ்லைம் ரிவ்யூ பண்ணுறேன், 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமான்னு சொன்னேன். சரி, ரொம்ப லென்த்தாக போகுதா? இல்லைடா, லென்த்தாலாம் போல. ஆன் பண்ணு, ஆன் பண்ணு. இப்போ வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்குது, ரொம்பவே கூலிங்காக இருக்குது. ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு, என் கையில் இருக்க ஸ்ட்ரெஸ்லாம்.
பாருங்களேன், இதோட சவுண்டோட இந்த பேப்பர், இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தான் சவுண்டு ஓவராக போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பரவாயில்லன்னு நம்ம வீடியோ எடுத்து இப்போ வந்து இப்படி சுற்றி வைக்கிறாங்கள நிறையா பேர் ஸ்லைமில், நம்மளும் வச்சு பார்ப்போம். ஐயோ இது எங்கெங்க வைக்கவே முடியல, ஐயோ கடவுளே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லைம்லாம் யார் தான் தயாரிச்சாவோ. சரி பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இது ஒன்று கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் நிறையா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படி நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். ஆனால் அவங்க போட்டால் கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து இது ஒட்டுது, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என் தம்பிக்கு தான் இதை கொடுக்கணும். என் தம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறான். அவன் வந்து வீடியோ போதும் போதும்னு சொன்னான். ஆனாலும் வந்து நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நடுவில் வந்து எனக்கு சிரிப்பாக வருது. என் தம்பியை பற்றி சொன்னாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். அவனே சிரிச்சுட்டு தான் இருக்கான் இப்போ. என்னால் சிரிப்பு அடக்க முடியல, அதனால தான் வந்து நான் சிரிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு மாதிரியே ஸ்மெல் அடிக்குது, நல்லா ஸ்மெல் அடிக்குது, சூப்பராக இருக்குது வாசனை. மித்த ஸ்லைம்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், ஆனால் வந்து இது அந்த மாதிரி இல்லை, நல்லாயிருக்கு. ஒரு பக்கம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ லென்த்தாக போனதை வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.